இருக்கிறது பீச் ஸ்ட்ரிங்ஸ். இப்போ அதை வந்து இப்போ நம்ம பிரிக்கலாம். அதனால இதை நாங்கள் உங்களுக்கு ஹையா ரெக்கமெண்ட் பண்றோம். ரொம்ப
கேட்குறோம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பாருங்க, 40 இந்தியன் வாய்ஸஸ் அப்புறம் 50 இந்தியன் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இந்தியன் ஃபீச்சர் இருக்கிறதுனால ரொம்பவே வந்து நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். இது வந்து கிளாசிக்கல் பிகினர்ஸ்க்கும் நல்லா இருக்கும், அட்வான்ஸ் பிளேயர்ஸ்க்கும் நல்லா இருக்கும். நீங்கள் வந்து பிகினிங்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இதுவும் நல்லா தான் இருக்கும். இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சாங் ஸ்டைல்ஸ் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஸ்பீக்கரும் ரொம்ப ஹை குவாலிட்டியில் இருக்கணும்னு நம்புகிறோம். ரொம்ப பெருசாகவும் கொடுத்துருக்காங்க. ஆடியோ வந்து அப்படி பக்காவாக இருக்கணும்னு நம்புகிறோம். இது வந்து ஹெச்டி ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது ஹை டெஃபினிஷன். அதனால அடிஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம செட் பண்ண தேவையில்லை, சவுண்ட் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம இந்த கீபோர்டை ஸ்டாண்டில் வச்சிடலாம், தூக்கி ஸ்டாண்டில் வச்சிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்க. இதுவும் வந்து ஒரு லைட் வெயிட்டான கீபோர்ட் தான். இது தூக்குறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்டா இருக்கும். நாங்கள் மியூசிக் கிளாஸஸ்ல எடுத்துட்டு போறதுனால ரொம்பவே வந்து எங்களுக்கு பேக் பெயின் அது இதெல்லாம் வராது. ரொம்பவே லைட் வெயிட். உங்களுக்கு வந்து ஸ்ட்ராப்ஸ் வச்சு கேரி பண்ணாலும் நீங்க ஸ்ட்ராப்ஸ் வச்சு கேரி பண்ணலாம். இல்லைன்னா வந்து ஒரு பேக் மாதிரி தூக்கிட்டு போகணும்னா அதையும் நீங்க தூக்கிட்டு போகலாம். இப்போ நாங்கள் கீபோர்டுடைய அடாப்டரை குத்திட்டோம், அதுவும் இந்த நோட்ஸ் ரெஸ்ட் ஸ்டாண்டர்டும் நாங்கள் மாற்றிட்டோம். இப்போ இதோடைய சவுண்ட் குவாலிட்டி நம்ம ப்ளே பண்ணும்போது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வா பாருங்க, இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து அழகாக இருக்குது. இந்த ஸ்க்ரீனை வந்து அழகாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க யமஹா. வா ஹார்மோனியம் 1 செட் பண்ணியிருக்காங்க. வா ஒரு கிளாசி ஃபினிஷில் இருக்குது. சவுண்டை கொஞ்சம் கூட்டி நம்ம வந்து ஃபஸ்ட்டு சவுண்டு டெஸ்ட் பண்ணலாம். மற்றும் நன்றி, வணக்கம்.